Hi friends, welcome to Homemaker's Pride. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவல் உப்மா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அவல் எடுத்திருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தி. இது செய்ய வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, இது கொஞ்சம் நிறையாவே சேர்க்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு. ஸோ இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். அதே மாதிரி இந்த அவல் வந்து கரெக்டாக நீங்கள் செய்ய போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது, அப்புறம் வந்து செய்யும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நல்லா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி சேர்த்துட்றேன். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க தண்ணி கொதித்ததும் நம்ம வந்து அவல் சேர்த்துடலாம். இப்போ நான் இந்த அவல் சேர்த்துட்றேன். இதில் இருக்க தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் வேணால் நீங்கள் வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லாவே எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான அவல் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் இப்போ வந்து இந்த ப்ரௌன் கலர் அவல் எடுத்திருக்கனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். இதுவே வந்து அவல் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அதுலேயும் செய்யலாம். அதில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். இது செய்ய வந்து ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ப்ரௌன் செஞ்சிங்கன்னா, ஐ மீன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அவல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி, கூட செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது. ஸோ இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.